சன் டிவியில் சீரடி சாய்பாபான்ற பேரில் காலை 10 மணிக்கு சாய்பாபாவோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட சீரியல் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குங்க. இந்த சீரியல் மேரே சாயின்ற ஹிந்தி நாடகத்தோட டப்டு வெர்ஷன். இதில் சாய்பாபாவாக நடித்த நடிகர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாய்பாபாவாக நடித்த இவர் பேர் அபீர் சூஃபி. இவர் மும்பையில் பிறந்திருக்காரு. இவரோட அம்மா பேர் ரஜினி சர்மா. இவரோட கல்லூரி படிப்பை உத்தரப்பிரதேசத்தில் இருக்க எம்ஜிபி ரோகிகாண்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. நடிப்பில் அதிகம் ஆர்வம் கொண்ட இவர் சீரியல்களில் சின்ன சின்ன ரோலில் நடிச்சிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் பாரதேந்து அகாடமி ட்ராமாவில் நடிப்பை கற்றுக்கிட்டு இவர் பிக் மேஜிக்ன்ற சேனலில் சிவன் ரோலில் தார்த்தி கி காட்ன்ற சீரியலில் நடித்தார். இதுக்கப்புறம் சாய்பாபா சீரியல் ஆடிஷன் நடந்தப்போ பலரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் எதேச்சியாக கலந்துக்கிட்ட அபீர் சூஃபிக்கு சாய்பாபாவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. சாய்பாபா சீரியல் ஹிந்தியில் 2017 செப்டம்பர் 25 சோனி டிவியில் ஒளிபரப்பாச்சு. இந்த சீரியலில் நடித்ததுக்கப்புறம் அபீர் சூஃபிக்கு 1000,000+ ரசிகர்கள் உருவாயிட்டாங்க. சிலர் ஷூட்டிங் நடக்கும்போதே இவரை நிஜ சாய்பாபாவாக நினச்சி காலத்தொட்டு வணங்க வந்தவங்களும் இருக்காங்க. ஒரு பேட்டியில் அபீர் சூஃபி சொல்லும்போது, நான் நிஜ வாழ்க்கையில் துறவி இல்லை, சாய்பாபா வேடத்தில் நடிக்கிற நான் கடமைப்பட்டிருக்கணும்னு சொன்ன சூஃபி ஒரு முறை இவருடைய அம்மாவை கூப்பிட்டு சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனாராம். அப்போது நீண்ட கியூவில் நின்று சாய்பாபாவை தரிசனம் பண்ண ரெண்டு பேரும் காத்துட்ருந்தாங்களாம். அப்போது அவரும் அவங்க அம்மாவும் கோவிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு அவசரமாக வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. அப்போது நீண்ட கியூவில் நின்று, சூஃபி நான் ஒரு செலிபிரிட்டி ஆயிருந்தா உங்களை சீக்கிரம் வந்து வேண்டியிருப்பேன் சாய்பாபான்னு சொன்னாராம். தரிசனம் முடித்து வீட்டுக்கு போன உடனே சூஃபிக்கு முதல் கால் நீங்கள் சாய்பாபா சீரியலில் நடிக்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னதுதானாம். அன்னைக்கே சாய்பாபா கருணை எனக்கு கிடைச்சதா சூஃபி சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.